அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஆடி மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது 17/7/2017 முதல் 16/8/2017 வரைக்கும் உள்ள ராசி பலன்கள். ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே தனாதிபதி சூரியன், சகாயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன், யோகாதிபதியான செவ்வாய் ஆகிய மூன்றும் ஒன்று கூடி சஞ்சரிக்கிறது. எனவே வரவு திருப்திகரம் தரும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும், விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். சூரியன் புதனோடு இணைந்திருக்கும் நேரத்தில் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதா ஆதித்ய யோகம் எனப்படும் பொன்னான யோகம் உங்கள் ராசியிலேயே நடைபெறும் பொழுது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏதேனும் புதிய பொறுப்புகள் கிடைக்குமா என்று ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். குறைந்த விலையில் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது அதிக லாபம் தரலாம். வரும் தொகையை கொண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வழிவகுத்துக் கொள்வீர்கள். மாத தொடக்கத்தில் 2 ராகுவும் 8 கேதுவும் இருக்கிறார்கள். இதனால் ஓய்வின்றி உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தில் ராகுவும் கேதுவும் மாற்றமடையப் போகின்றனர். அதன்படி ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். அதனால் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படுமே தவிர சந்தோஷம் குறையாது. அதே நேரம் 7 இடத்திற்கு வரும் கேது மனக்கவலையை உருவாக்கலாம். களத்திரஸ்தானமான மகரம் அமைவதால் வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராகு கேதுக்களின் ஆதிக்கம் ஜென்மத்திலும் 7 இடத்திலும் வரும் பொழுது சர்ப்பதோஷம் பற்றி கொள்கிறது. எனவே சர்ப்ப தோஷத்திலிருந்து விடுபட அற்புத பலன் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகத்திற்கு உகந்த நேரத்தில் பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சிம்ம புதனும் வக்கர புதனும் உங்கள் ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். ஜூலை 22 சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். கயாதிபதி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த நேரத்தில் விரயத்திற்கேற்ற தனவரம் வந்து கொண்டே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பணத்தை வைத்து கொண்டு காரியங்களை நடத்த முடியாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் கைக்கு வந்து சேரும். ஜூலை 30 சிம்மத்திலும் ஆகஸ்ட் 6 கடகத்திலும் புதன் வக்கரம் பெறுகிறார். புதன் 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். 12 இடத்திற்கு அதிபதியானவர் வக்கரம் பெறும்வது நன்மைதான். என்றாலும் 3 இடத்திற்கு புதன் அதிபதியாக அல்லவா இருக்கிறார். அதனால் சகோதரர்களிடையே சர்ச்சைகள் ஏற்படும். அடுத்தபடியாக ராகு கேதுக்களின் பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். ஜூலை 27 அன்று கடகத்திற்கு ராகுவும் மகரத்திற்கு கேதுவும் செல்கிறார்கள். பின்னோக்கி செல்லும் கிரகங்களான ராகுவும் கேதுவும் இனி 1.5 காலம் உங்கள் ராசியிலும் சப்தமஸ்தானத்திலும் பிரவேசிக்கப் போகிறார்கள். சர்ப்பதோஷ பின்னணியில் இருந்தாலும் தசாபுத்தி சுய ஜாதகத்தில் பலம் பெற்றவர்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் வந்து சேரும். மற்ற அமைப்பில் உள்ளவர்கள் வழிபாட்டின் மூலமாக வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் மற்றும் இலாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. ஆகஸ்ட் 4 சனி வக்கர நிவர்த்தி ஆவதால் பிள்ளைகள் வழியில் உள்ள பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பூர்வீக சொத்துக்களில் விவகாரங்கள் விலக புதிய நண்பர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். சப்தம சனி வலிமடைவதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள்: மாத தொடக்கத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறும். ராகு கேது பெயர்ச்சி வரை வருமான பெருக்கமும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதன் பிறகு கொஞ்சம் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. ஜென்மராகவும் 7 கேதுவும் வரப்போவதால் குடும்ப பெரியவர்களை ஆலோசித்து எந்த காரியத்தையும் செய்யுங்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒரு பார்வையை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் குணமறிந்து வாழ்க்கை துணை நடந்து கொள்வார்கள். உங்கள் பெயரிலேயே வீடு அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு ஏற்படும். உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். ராகு கேதுக்களின் வழிபாடு நன்மையை வழங்கும். உங்களுடைய இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிதோறும் அம்பிகை வழிபட்டு வாருங்கள். வளம் தரும் நாட்கள் ஜூலை 19, 20, 26, 27, 31, ஆகஸ்ட் மாதத்தில் 1, 11, 12, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள். நன்றி நண்பர்களே. இதேபோல் மாதந்தோறும் உங்களுடைய ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.